குறிவைக்கப்படும் இந்துக்கள். பங்களாதேஷாக மாறும் கனடா. அமெரிக்க கோயில் மீதும் தாக்குதல். அதிபர் தேர்தலில் யாருக்கு வெற்றி? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, கனடாவில் இந்துக்களுக்கு எதிராக வெறியாட்டம் நடந்திருக்கிறது. கனடாவில் உள்ள ஒரு இந்து கோயிலுக்குள் அத்துமீறி நுழைந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அங்கிருந்த இந்து பக்தர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். கனடாவின் பிராம்டன் நகரில் இந்து கோயில் உள்ளது. அங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலிஸ்தான் கொடிகளுடன் அத்துமீறி நுழைந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோயிலில் இருந்த இந்து பக்தர்களை தடிகளால் சரமாரியாக தாக்கினர். இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகத்தில் வைரலானது. இந்த சம்பவத்துக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த எக்ஸ் பதிவில், பிராம்டனில் உள்ள இந்து கோயிலில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் ஏற்கத்தக்கதல்ல. கனடாவை சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது மத நம்பிக்கையை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கடைபிடிக்க உரிமை உள்ளது என்றார். இந்த சம்பவத்துக்கு கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பாலியவ்ரா, பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கனடா காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதே நேரம் சமூக ஊடகத்தில் கனடாவைச் சேர்ந்த ஒருவர், கனடா காவல்துறையே வன்முறையாளர்களுக்கு ஆதரவளிக்கிறது, தாக்குதல் நடத்துவோரை கைது செய்ய சொன்னால் எங்களை தாக்குகிறார்கள் என்று கூறுகிறார். வன்முறை சம்பவம் தொடர்பாக கனடா தலைநகர் ஒட்டவாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். பிராம்டன் இந்து கோயிலில் இந்திய தூதரகம் சார்பில் இந்தியர்களுக்கு ஆயுள் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடக்க இருந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை இந்து சபா செய்திருந்தது. நிகழ்ச்சி ஆரம்பமாக இருந்த நிலையில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோயிலுக்குள் புகுந்து வன்முறையை அரங்கேற்றினர். உள்ளூரை சேர்ந்தவர்களின் ஒத்துழைப்புடன் இந்திய துணை தூதரகங்கள் வழக்கமாக மேற்கொள்ளும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் இத்தகைய இடையூறுகள் ஏற்படுவது அதிருப்தி அளிக்கிறது. நவம்பர் 2-3 தேதிகளில் கனடாவின் வான்கூவர், சர்ரே நகரங்களிலும் இதுபோன்ற முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முகாம்களிலும் இடையூறு ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறுகையில், கனடாவில் உள்ள அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் தாக்குதல்களிலிருந்து அந்நாட்டு அரசு பாதுகாக்க வேண்டும். வன்முறையில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். கனடாவில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து இந்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்றார். ரயில்வே இணையமைச்சர் ரவுனித் சிங் பிட்டூர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். தனது அசுத்தமான அரசியலுக்காக கனடாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையே அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பிரிவினையை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்தியாவில் இந்துக்களும் சீக்கியர்களும் நல்லிணக்கத்துடன் சகோதரர்கள் போல ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர். ஆனால் கனடாவில் அவர்கள் எதிரிகளாக ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று பதிவிட்டிருக்கிறார் ரவுனித் சிங் பிட்டு. ஹிந்து ஹோ சிக் ஹோ சப்கே லியே யே ட்ரூடோ साहब हैं, जो प्राइम मिनिस्टर साहब हैं, इस तरीके से उन्होंने डिवाइड कर दिया है वहां पे कि हिंदुस्तान के लोग और पंजाब के खास तौर पे लोग वो पीसफुली वहां पे रह ना सकें, यहां से उनके बच्चे ना जा सकें, फैमिलीज ना जा सकें, उसे रोकने के लिए ये खास तौर पे डिस्टर्ब करने के लिए ये कुछ खालिस्तानी கடந்த ஆண்டு கனடாவில் உள்ள சர்ரே நகரில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் அடையாளம் தெரியாத சிலரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் கொலையில் இந்திய உளவாளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். அதிலிருந்து இந்தியா கனடா இடையிலான உறவில் விரிசல் நிலவி வருகிறது. எனினும் ட்ரூடோவின் குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கனடாவும் தன் கூற்றுக்கு ஆதரவான எந்த ஆதாரத்தையும் இதுவரை இந்தியாவிடம் வழங்கவும் இல்லை. இந்த சூழலில் அந்நாட்டில் கோயிலுக்குள் புகுந்து இந்து பக்தர்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது.
கனடாவில் ஹிந்து பக்தர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை பிரதமர் மோடி கண்டித்திருக்கிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். கனடாவில் உள்ள ஹிந்து கோயிலில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்நாட்டில் இந்திய தூதர்களை மிரட்டும் கோழைத்தனமான முயற்சிகளும் அதிர்ச்சி அளிக்கின்றன. இத்தகைய வன்முறை நடவடிக்கைகள் இந்தியாவின் உறுதியை பலவீனப்படுத்தி விடாது. இந்த விவகாரத்தில் நீதியை உறுதி செய்து சட்டத்தின் ஆட்சியை கனடா அரசு நிலைநாட்ட வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது என்றார் மோடி. கனடா இந்தியா இடையே உறவு சீர்குலைந்திருக்கும் நிலையில் கனடா நிகழ்வு குறித்து முதன்முறையாக பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற தாக்குதல் சம்பவங்கள் அமெரிக்காவிலும் நடந்து வருகின்றன. கடந்த செப்டம்பர் 16 இரவு நியூயார்க் அருகே மெல்வில்லில் உள்ள ஸ்ரீ சுவாமிநாராயண் கோயிலை அடையாளம் தெரியாத சில நபர்கள் இரண்டாவது முறையாக சேதப்படுத்தினர். இந்துக்களே திரும்பி செல்லுங்கள் என்று எழுதி வைத்து விட்டு சென்றனர். இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் சுவாமிநாராயண் கோயிலை மர்ம நபர்கள் சேதப்படுத்தி இருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வன்ம உணர்வுடன் சிலர் செயல்பட்டு வருகின்றனர். அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக கோயில் நிர்வாகத்தினர் பிரார்த்தனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவில் ஹிந்து சமூகத்தினருக்கு எதிராக கோயிலை சேதப்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் வடபகுதியில் ஒரு மாதத்துக்குள் நடைபெற்றிருக்கிற இரண்டாவது சம்பவம் இதுவாகும். தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ரோ கண்ணா தனது எக்ஸ் பதிவில் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சி பயங்கரமானது, தார்மீக ரீதியாக தவறானது. இந்த குற்றங்களை நீதித்துறை விசாரிக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் கீழ் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவில் நிலவும் மத சுதந்திரம் பற்றி அமெரிக்க தலைவர்கள் வாய்கிழிய பேசுவதுண்டு. இப்போது அமெரிக்காவில் இந்துக்களின் மத சுதந்திரம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இது பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்துக்களுக்கு எதிரான போக்கு அதிகரித்திருக்கிறது. காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னூன் ஜோ பைடன் அரசாலேயே பாதுகாக்கப்படுகிறார். காணொளி மூலம் வெளிப்படையாகவே இந்திய விமானங்களை தகர்ப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் பன்னூன். பயங்கரவாதத்துக்கு எதிராக உலகளாவிய போரை நடத்தினோம் என்று மார்தட்டுகிற அமெரிக்கா பன்னூன் மீது கை வைக்கவில்லை. அதே நேரம் பன்னூன் போட்ட வழக்கில் இந்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது அமெரிக்க நீதிமன்றம். அமெரிக்காவிலும் கனடாவிலும் இந்துக்களுக்கு எதிராக உலகளாவிய சதிவலை பின்னப்படுகிறது. இரு நாடுகளிலும் இந்துக்களும் சீக்கியர்களும் மோதிக்கொள்ளுகிறார்கள் என்கிற தோற்றம் உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்தியாவுக்குள் இருக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே கசப்புணர்வை அதிகரித்து மோதலை உருவாக்குவதே அமெரிக்கா மற்றும் கனடாவின் திட்டம். மீண்டும் 80களுக்கு இந்தியாவை பின்னோக்கி தள்ள அமெரிக்கா திட்டமிடுகிறது. அமெரிக்க ஆதரவுடன் பாகிஸ்தான் ISI பின்னணியில் வங்கதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தூக்கி எறியப்பட்டு ஒரு கும்பலின் ஆட்சி உருவானதும் என்ன நடந்தது? இந்துக்கள் தாக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர். இந்து கோயில்கள் தாக்கப்பட்டன, விக்கிரகங்கள் சிதைக்கப்பட்டன. வங்கதேசத்தின் குல்னா மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயில் அடிப்படைவாத கும்பலால் தகர்க்கப்பட்டது. அந்த கோயிலில் இருந்த விக்கிரகங்கள் நொறுக்கப்பட்டன. வங்கதேசத்தில் நவராத்திரிக்கு பொது விடுமுறை விடுவதற்கும் துர்கா பூஜையை பொதுவெளியில் கொண்டாடுவதற்கும் வங்கதேச இஸ்லாமிய குழுக்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. துர்கா பூஜைக்கு ஒரு குறிப்பிட்ட மைதானத்தை பல ஆண்டுகளாக இந்துக்கள் பயன்படுத்தி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்காவின் செக்டார் 13 பேரணி ஒன்றை இன்சாஃப், காம்காரி, சந்திரா ஜண்டா என்கிற இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் குழு நடத்தியது. பேரணியில் இடம்பெற்ற பதாகைகளில் சாலைகளை அடைத்து வழிபாடு செய்யக்கூடாது, இந்து கடவுளர் பொம்மைகளை கரைத்து நீரை மாசுபடுத்தக்கூடாது, விக்கிரக வழிபாடு கூடவே கூடாது போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. பேரணி சென்றவர்கள் 16 அம்ச கோரிக்கை மனுவை அரசிடம் அளித்தனர். மக்கள் தொகையில் இந்துக்கள் குறைவாகவே உள்ளனர், எனவே அவர்கள் பண்டிகைக்கு எதற்கு பொது விடுமுறை தர வேண்டும்? அவர்களது திருவிழாக்கள் பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு தொந்தரவாக உள்ளன. இந்து பண்டிகைகளுக்கு ஆதரவாக எந்த முஸ்லீமும் குரல் கொடுக்க கூடாது என்று இன்சாஃப் இயக்கம் எச்சரித்திருந்தது. அதோடு மட்டுமல்ல, இன்சாஃப் இயக்கம் ஒரு மிரட்டையும் விடுத்திருந்தது. வங்கதேசத்தின் தேசிய எதிரி இந்தியா, எனவே வங்கதேசத்தில் உள்ள இந்து குடிமக்கள் தங்களை இந்திய எதிரி என்று பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அதனை நிரூபிக்க இந்தியாவுக்கு எதிரான பேனர்களை தங்கள் கோயில்களுக்குள் இந்துக்கள் தொங்கவிட வேண்டும் என்று இன்சாப் இயக்கம் கட்டாயப்படுத்தியது. அரசு நிவாரண நிதியிலிருந்து இந்து பண்டிகைகளுக்கு நிதி வழங்குவதை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இப்போது அமெரிக்காவிலும் கனடாவிலும் அந்தந்த அரசின் ஆதரவுடனேயே இந்துக்களுக்கு எதிரான அயோக்கியத்தனம் நடக்கிறது. இந்த அட்டூழியங்களை செய்ய சில நாடுகளில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் அமெரிக்கா மற்றும் கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்களும் பயன்படுத்தப்படுகின்றனர். இந்துக்களே உஷா. இன்று நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றி உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அந்த நாட்டின் நேரப்படி நவம்பர் 5 அதாவது இன்று காலை 7 முதல் இரவு 7 வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அமெரிக்காவில் மொத்தம் 50 மாகாணங்கள் உள்ளன. இந்த மாகாணங்களின் புவியியல் அமைப்பின்படி கிழக்கு, மத்திய பகுதி, மலைப்பகுதி, பசிபிக் என 4 வகையான நேர மண்டலங்கள் பின்பற்றப்படுகின்றன. அதன்படி அமெரிக்க மாகாணங்களுக்கு இடையே 1 முதல் 6 வரை வித்தியாசம் நிலவுகிறது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே 5.5 வித்தியாசம் உள்ளது. அதன்படி அமெரிக்காவில் நவம்பர் 5 காலை 7 என்றால் இந்தியாவில் மாலை 5.5 ஆகும். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு செவ்வாய்க்கிழமை இரவு 7 நிறைவடையும் போது இந்தியாவில் புதன்கிழமை அதிகாலை 5.5 இருக்கும். அமெரிக்காவின் 50 மாகாணங்களில் அரிசோனா, ஜார்ஜியா, மிச்சிகன், நெவாடா, நார்த் கரோலினா, பென்சில்வேனியா, விஸ்கான்சின் ஆகியன ஊசலாடும் மாகாணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 7 மாகாண மக்கள் ஒருமுறை குடியரசுக் கட்சிக்கும் மறுமுறை ஜனநாயக கட்சிக்கும் மாறி மாறி வாக்களித்து வருகின்றனர். இந்த மாகாணங்களில் அட்லாஸ் இன்டெல் எனும் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது. அதன்படி அரிசோனாவில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 51.9% பேரும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலாவுக்கு 45.1% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நெவாடாவில் ட்ரம்ப்புக்கு 51% பேரும் கமலாவுக்கு 45.9% பேரும் நார்த் கரோலினாவில் ட்ரம்ப்புக்கு 50.4% பேரும் கமலாவுக்கு 46.8% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதர 4 மாகாணங்களிலும் ட்ரம்ப் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அமெரிக்காவின் அயோவா மாகாணம் குடியரசுக் கட்சியின் கோட்டையாக கருதப்படுகிறது. இந்த மாகாணத்தில் 2 ட்ரம்ப் வெற்றி பெற்று இருக்கிறார். ஆனால் தற்போதைய அதிபர் தேர்தலில் அயோவா மாகாணத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா முந்துகிறார் என்று டெஸ்மாயின்ஸ் ரிஜிஸ்டர் என்கிற ஊடகத்தின் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் கமலாவுக்கு 47% பேரும் ட்ரம்ப்புக்கு 44% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து மாகாணங்களிலும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். பெரும்பாலும் அன்றிரவே அமெரிக்க அதிபர் யார் என்பது தெரிந்துவிடும். இழுபறி நீடித்தால் ஓரிரு நாட்களுக்கு பிறகே முடிவு தெரிய வரும். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.